are watching BNS News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். சைனாலேருந்து கிரிப்டோ டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபினிகோ பொன்ஜி ஸ்கீமுக்கு லிங்காக இருக்க 6 வாலெட்டை வந்து டெத்தர் இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்க. பிளாக் செயின் அடாப்ஷன் பற்றி கார்டனோவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் கோர்ட்லேருந்து சில்க் ரோடுக்கு லிங்காக இருக்க பிட்காயினை வந்து ஜப்தி பண்ண கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3 கண்ட்ரீஸில் வேர்ல்டு காயினோட ஓஆர்பி வெரிஃபிகேஷன் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. 3EC கோஃபவுண்டரோட $1 பில்லியன் அசட்டை வந்து கோர்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பாங் டோக்கனோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லோ நெட்ஒர்க்லேருந்து டெஸ்ட்நெட்டோட பீட்டா வெர்ஷன் லான்ச் பண்ணுறாங்க. ஃபேண்டம்லேருந்து பிட்காயினுக்கு இப்போ சப்போர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ பில்ல மைக் நோவாக்ரிட்ஸ் வந்து செனேட்டர் வாரனை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. டோக்கனைசேஷன் வந்து ரெகுலேஷன் பூஸ்டர் ட்ரிகர் பண்ணோன்னு ரிப்பிள் லேப்ஸோட டைரக்டர் சொல்லியிருக்காங்க. பிட்காயின் ETF ரேஸில் பிளாக் ராக்கோட என்ட்ரி வந்து மேஜர் ஷிஃப்டாக இருக்கும்னு ப்ளூம்பர்க்கோட அனலிஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து சைனாலேருந்துதான். சைனாலேருந்து கிரிப்டோ டெவலப்மெண்ட்டில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் கவர்மெண்ட் நல்லா பேக்கப் பண்ண சாங்கான் செயினில் ஓவர் 50,000 டெவலப்பர்ஸ் வந்து ஆக்டிவாக டெவலப்மெண்ட்காக இன்வால்வ் ஆகிருக்காங்க. சைனாவோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் CPPCC கான்ஃபரன்ஸில் கூட சைனீஸ் கவர்மெண்ட் வந்து வெப்3 இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்காக ரொம்ப அதிகமாக வந்து கமிட்டடாக இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து டெத்தர்கிட்ட இருந்து. பிளாக் செயின் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி சைனா இருக்கோ ஷேர் பண்ண டேட் அப்படி பார்த்தா, ரீசெண்டாக டெத்தர்லேருந்து இத்திரியம் நெட்ஒர்க்கில் ரஷ்யாவோட ஃபினோக்கி பொன்ஜி ஸ்கீமுக்கு லிங்காக இருக்க 6 நியூ வாலெட்டை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த வாலெட்ஸ்லேருந்து ஃபினோக்கி அட்ரஸஸ்க்கு சஸ்பீஷியஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கதான் வந்து சைனா இருக்கோ சொல்கிறாங்க. அடுத்த அப்டேட் வந்து கார்டனோகிட்ட இருந்து. கார்டனோலேருந்து ஒரு மேஜர் கொலாபரேஷன் பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கார்டனோலேருந்து பிரேசில் ஸ்டேட் ஓன் பண்ண எனர்ஜி கம்பெனியான பெட்ரோபாஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இவங்க கொலாபரேஷனில் பிரேசிலியன் என்டிட்டியில் இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பிளாக் செயின் எஜுகேஷன் ஒர்க் ஷாப்பை வந்து கண்டக்ட் பண்ண இருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து யூஎஸ் கோர்ட்லேருந்து. யூஎஸ் கோர்ட்லேருந்து சில்க் ரோட் டார்க் வெப்க்கு லிங்காக இருக்க 69,370 பிட்காயினை வந்து ஜப்தி பண்ண கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பிட்காயினோட வர்த்த வந்து சுமார் $1 பில்லியன் இருக்குது. ஆகஸ்ட்டில் பிகின் ஆன இனிஷியல் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ரீசெண்டாக வந்து யூஎஸ் டிஸ்ட்ரிக் கோர்ட் ஃபைலிங்கில் இந்த சிக்னிஃபிகண்ட் ரூல் வந்து எஃபெக்டில் வந்திருக்கு. அடுத்த அப்டேட் வந்து வேர்ல்டு காயின் கிட்ட இருந்து. சாம் ஆல்ட்மேன் லீட் பண்ண ஸ்டார்ட் அப்பான வேர்ல்டு காயின் ரீசெண்டாக இந்தியா, பிரேசில் அண்ட் ஃப்ரான்ஸ் இந்த 3 கண்ட்ரீஸில் அவங்க சர்வீசஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ண ஒரு சில மாதத்துலேயே வந்து இப்போ ஓஆர்பி வெரிஃபிகேஷன் சர்வீசஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து 3EC பற்றி. பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்ட்ஸ் கோர்ட்லேருந்து 3Arrow கேபிட்டல் கோஃபவுண்டரோட $1 பில்லியன் வர்த்துள்ள அசட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கோஃபவுண்டரான சூசு, கைலி டேவிஸ் அண்ட் டேவிஸோட ஒய்ஃப் அக்கௌண்ட்லேருந்து அசட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அண்ட் செல் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் சிங்கப்பூர் கோர்ட்லேருந்து டொமஸ்டிக் ஃப்ரீஸ் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து பாங் டோக்கன் பற்றி. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பாங் டோக்கனோட ப்ரைஸ் வந்து 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் மார்க்கெட் கேப் கூட $1.19 பில்லியன் இருக்குது. ரீசெண்டாக சலோனோட ப்ரைஸ் வந்து 13% இன்க்ரீஸ் ஆனதும் பாங் டோக்கனோட ப்ரைஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த அப்டேட் வந்து எல்லோ நெட்ஒர்க் பற்றி. P2P Layer 3 எல்லோ நெட்ஒர்க்லேருந்து அவங்களோட டெஸ்ட்நெட்டோட பீட்டா வெர்ஷன் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இன்சென்டிவ் ப்ரோக்ராமோட லான்ச் பண்ணுறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோ நெட்ஒர்க்லேருந்து டெஸ்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக செலெக்ஷன் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு BNS தமிழ்.